குயவர் சமுதாய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். குயவர் சங்கம் 55 அம்ச செயல் திட்டங்களும் கோரிக்கைகளும். குயவர் சங்கம் ஆரம்பிக்க வேண்டிய காரணங்கள். நாம் இந்த மண்ணின் ஆதி தமிழர் குடி குயவர்கள். நாம் இங்கு வேளார் மண்ணுடையார் வேட்கோவர் குல வேளார் என வாழ்ந்து வருகின்றோம். குலத்தொழிலாக மண்பாண்டம் செய்யும் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்ட ஆதி தமிழர் குடியின் அடையாளம் குயவர். நாம் சங்க இலக்கியங்களில் குயவன் குசவன் குயவர் என்று அடையாளப்படுத்தப்படுகின்றோம். சங்க இலக்கிய சைவ சமய நூலான சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் தேவாரம் மற்றும் திருத்தொண்ட தொகை, சேக்கிலார் பெரிய புராணம், திருமுறை போன்ற நூல்கள் சான்று. தமிழகத்தில் குயவர் இனம் மக்கள் சேரர் சோழர் பாண்டியர் நாடுகளில் வேளார் மண்ணுடையார் வேட்கோவ குல வேளார் இன்னும் பல பெயர்களாலும் அழைக்கப்படுகின்றோம். மேலும் சேர வேளார் சோழர் வேளார் பாண்டிய வேளார் என்று நம் முப்பெரும் மன்னர்களின் வழிப்பெயராக நம் குடியில் உட்பிரிவுகளாக இருப்பதும் நமக்கு சிறப்பு. உதாரணம் சேர்ம கொசவர் சோழிய கொசவர் பாண்டிய கொசவர் என்றும் வழக்கத்தில் உள்ளது. தற்பொழுது குயவர் இன மக்கள் தமிழகத்தில் குலாளர் என்று அரசாங்க குடி அடையாளமாக சான்றிதழில் குலாளா என்றும் அடையாளப்படுத்தப்படுகின்றோம். இது திட்டமிட்டே சாதிய ஊழல். இப்படிப்பட்ட பெருமைக்கும் சொந்தம் கொண்டாட ஆதி தமிழர் குயவர் குடியான நாம் நம் குடிப்பெயரில் சாதி சான்றிதழ் வாங்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வாழ்ந்து வருவதை அறிய உணர்ந்து இந்த சங்கத்தை உருவாக்கி நம் இனத்தின் குடிப்பெயரை பொதுவெளியிலும் அரசாங்க கோப்புகளிலும் நிலைநாட்ட வேண்டும் என்ற உயரிய நோக்கில் இந்த சங்கம் உருவாக்கப்பட்டது. எனவே தாய்மொழியும் குடிப்பெயரும் தான் தமிழர்களின் இன அடையாளம். நமது இன அடையாளத்தை நமது உரிமையையும் நம் தாய்மண்ணில் மீட்டு உருவாக்கம் செய்வதற்கும் நமது மக்களின் வாழ்வாதாரம் மேம்படுவதற்கும் நமது சங்கம் குயவர் சங்கம் 55 அம்ச செயல் திட்டங்களும் கோரிக்கைகளும் வகுத்துள்ளது. இச்செயல் திட்டங்களும் கோரிக்கைகளும் நம் சமுதாய உறவுகளாகிய நமக்கு உருவாக்கப்பட்டது. நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஒற்றுமையுடன் செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டிய முழு பொறுப்பு நாம் அனைவருக்கும் உள்ளது. ஆகவே வாருங்கள் குயவர்களே, ஒற்றுமையுடன் நமது உரிமையை மீட்டெடுப்போம், நிலைநாட்டுவோம், ஒன்றிணைவோம் குயவர் சங்கத்தில். வாருங்கள் உறவுகளே, குயவர் சங்கம் 55 அம்ச செயல் திட்டங்களும் கோரிக்கைகளும் வரிசையாக காண்போம். 1. நாம் அனைவரும் குலாளர் குலாளா என்று அடையாளப்படுத்தப்படுவதை தவிர்த்து வழக்கத்தில் குயவர் வேளார் மண்ணுடையார் வேட்கோவர் என்று அடையாளப்படுத்துவோம். 2. இன்று குலாளா என சாதி சான்றிதழ் வைத்திருக்கும் குயவர்கள் வேளார் தங்களது சான்றிதழை குயவர் எம்பிசி என மாற்றம் செய்ய வேண்டும். 3. நம் ஊர்களில் வைத்திருக்கும் நமது மடாலயங்கள் மற்றும் சங்கங்களின் பெயர்கள் மற்றும் தெருவின் பெயர் குலாளா குலாளர் என இருந்தால் அதை குயவர் என்று மாற்றம் செய்ய வேண்டும். 4. குயவர்களால் நடத்தப்படும் அனைத்து மடாலயங்கள் மற்றும் சங்கங்களின் நிர்வாகிகள் குயவர் அல்லாத மற்றவர்களை நீக்க வலியுறுத்த வேண்டுகிறோம். ஏனென்றால் இவைகள் தொழிற்சங்கங்கள் அல்ல, இது குடி சங்கம், அதாவது சாதி சங்கம். 5. நமது பெயருக்கு பின்னால் வருங்காலங்களில் குயவர் அல்லது வேளார் என்ற குடிப்பெயரை பயன்படுத்த வேண்டும். குறிப்பாக அரசு ஆவணங்களிலும் சான்றிதழ்களிலும் பெயருக்கு பின்னால் நமது குடி பெயரை பயன்படுத்த வேண்டும். 6. நாம் நடத்தும் நிகழ்ச்சிகளின் பதாகைகள், அதாவது பேனர், நம் குடும்ப நிகழ்ச்சி பத்திரிகைகளில் மற்றும் நம் இன பொது நிகழ்ச்சி நிரல்களிலும் பத்திரிகைகளிலும் குலாளர் என்ற பெயரை தவிர்த்து குயவர் வேளார் மண்ணுடையார் என்று பயன்படுத்த வேண்டும்.
7. அரசின் சாதிவாரி கணக்கெடுப்பின் போது மக்கள் தொகையை கணக்கெடுப்பின் போதும் நாம் குயவர் என்றே பதிய வேண்டும். 8. நம்மவர்களின் குடும்ப மற்றும் சுப நிகழ்ச்சி மற்றும் பொது நிகழ்ச்சிகளில் குடாலா கோத்திரம் என்ற வார்த்தை பயன்பாட்டை தவிர்த்து குயவர் குலம் சிவகோத்திரம் என்று பயன்படுத்த வேண்டும். 9. அகழ்வாராய்ச்சிகளில் கிடைக்கும் சுடுமண்ணால் உருவாக்கப்பட்ட பொருட்களை வைத்து குயவர் வரலாற்றை அருங்காட்சியகம் அமைக்க அரசை வலியுறுத்த வேண்டியிருக்கும். 10. தற்பொழுது வைத்திருக்கும் அரசாங்கத்தால் நமக்கு வழங்கப்பட்ட குலாலா என்ற மாற்றுக்குடி சாதி சான்றிதழை குயவர் என்று மாற்றிக்கொள்ள அரசாணை கோரிக்கை வைத்தல். தற்பொழுது மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சாதி பட்டியலில் எம்பிசியில் உள்ளது. செயல்திட்டம் மற்றும் கோரிக்கைகள் எண் 11 மற்றும் அதற்கு மேல் உள்ளதை பாகம் 2 காண்போம். ஆதரவளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.